எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆடியோ லான்ச் ட்ரைலர் கட்ட என்னுடைய தாய், என்னுடைய தந்தை ஜிவி வெங்கட சுவாமி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் தமிழ் டிஜிட்டல் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் அண்ணன் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களுக்கும், என்னுடைய புரொடியூசர் கில் மாஸ்டர் திரு ஜாக்வர் தங்கம் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனரும் நடிகருமான டாப்ஸி நிறுவனத்தின் தலைவர் என் அழைப்பை ஏற்று வந்ததற்கு என் சிறம் தாய்த்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட அண்ணன் மன்சூர் அலிகானன் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் உண்மையிலேயே வியாசார் பாடி என்ற என்னுடைய அடுத்த படம் வியாசார் பாடி, அதனுடைய இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களை இப்பொழுதே அறிவிக்கின்றேன். அண்ணன் பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய படத்தில் மூத்த நடிகர் அண்ணன் நாசர் அவர்கள் என்னுடைய போன்ல இப்ப கூட வந்தார் லைன்ல, தம்பி என்னால வர முடியல, வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே என் வாயிலாக ஒரு நன்றியை சொல்லிடுகிறாரு, அவருக்காக ஒரு நன்றி. அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் நடிகருமான அண்ணன் பட்டியல் சேகர் அவர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிஆர்ஓ யூனியன் அண்ணன் விஜய் முரளி அவர்களையும், ஆர்கேவி ஸ்டுடியோ சேர்மன் ஐயா வெங்கடாத்ரி அவர்களுக்கும், எங்கள் பகுதியிலே திரைப்பட உலகத்திற்கு காலடி வைத்த உலகம் முழுவதும் புகழ்பெற்ற கால்பந்தாட்டு வீரர், நல்ல மாமனிதர், நல்ல எண்ணம் கொண்டவர் என் ஆருயிர் அண்ணன் கானா உலகநாதன் அவர்களையும், என் அழைப்பை ஏற்று என்னுடைய நண்பர் கானா பாலா அவர்களையும் இன்னும் மேடையில் வீற்றிருக்கும் திரைப்பட உலகத்தின் ஜாம்பவான்களுக்கும், தொலைக்காட்சி மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கும், பட்டியலிட்டு பெயர் சொன்னால் பெயர் விட்டு போகும் என்பதாலே குற்றம் நடந்தது என்ன என்ற இவ்விழாவை சிறப்பிக்க சீர்பெருக்க திரண்டெடுக்கின்ற திரையுலக சார்ந்தவர்களே, முக்கியமாக கானா உலக நண்பர்களே, ஏன்னா கானா படுறவங்க தான் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. அது வியாசார் படின்னு ஒரு தனிப்பெரும் சொத்து. இப்போ எல்லா மந்திரமும் எத்தனையோ விழாக்களை நாம் நீங்கள் சந்தித்திருக்கிறோம், கைதட்டு விழும். ஆனால் இந்த விழாவில் மட்டும் பாருங்க, விசில் சத்தம் விழுகிறது. ஏனென்றால் அது வியாசார் படியின் உணர்ச்சி பெரும் வெள்ளம் உள்ளத்தை அடக்க முடியாமல் தனது மகிழ்ச்சிகளை கொடுக்கிறது. இப்ப வியாசார பாணியை உள்ளடக்கிய வடசேனையில் பிறந்தவன் தான் நாம். ஆதிகாலத்திலிருந்து சில இசைத்தருகளிலே உண்டு. தென் சென்னையை சேர்ந்தவர்கள் இசை உலகத்திலே கூடி நாட்டிக்கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே லூயிஸ் பால் என்ற நண்பரும், அடுத்து லட்சுமண் சுருதி என்பவர்களும் அந்த வடசென்னையிலிருந்து கிளம்பினார்கள்.
சரித்திரங்களை படைத்தார்கள். இது உண்மை. அதே போல தயாரிப்பு துறையிலும் சரி, இயக்குநர் துறையிலும் சரி, நாங்களும் எங்கள் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல சிஜி என்கின்ற கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் நீங்க யார் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் உள்ள ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பேசப்பட்டன. அது மட்டுமல்லாக முதன் முதலாக தென்னிந்தியாவில் ஜமீன் கோட்டை என்ற திரைப்படத்தில் தான் அந்த சிஜி ஷாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. என்னால் அப்போ அந்த சிஜியை பற்றி யாருக்குமே தெரியாது. நானே வந்து ஒவ்வொரு திரையரங்கத்தின் வாசலில் வந்து சிஜி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்தந்த ஷாட்டு சிஜியில் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அதை விளக்கமாக ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுத்தேன். இது வருங்காலத்தில் உலகை ஆளப்போகிறது, இதற்கு பணிகள் சிறக்கப் போகின்றன அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் இது இன்று ஆளுமையாக இருக்கின்றது, இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வரைகல நிபுணத்துவம். இன்னைக்கு பாகுபலி எடுத்தீங்கன்னா அது எல்லாமே சிஜி தான், அது எதுவுமே ஷூட்டிங்கில் அவுட்டோரில் போய் எடுக்கலை, எல்லாம் க்ரீன் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க, பிளாக் பேக்ரவுண்ட், க்ரீன் பேக்ரவுண்ட், ரெட் பேக்ரவுண்டுன்னு அப்படிங்கிற தொழில்நுட்பத்துறையிலே புகுந்து விளையாடப்பட்ட ஒரு படம் பாகுபலி. ஆக இந்த தயாரிப்புகளும் சரி, நம்ம தொழில்நுட்பமும் சரி, மிக முன்னோக்கி சொல்லுகின்ற கொண்டிருக்கின்றன. இதில் கட்டுப்பாடுகள் சில சமயம் தேவைப்படுகிறது, சில சமயம் கட்டுப்பாடுகள் நம்மளை உடைக்க வேண்டும். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அது ரெண்டு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், இல்லாட்டி உயிரே வாழ முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு இன்னைக்கு சொல்ல போனால் பக்ரீத்து, இன்னைக்கு ரொம்ப நாள் அர்ப்பணிப்பு திருநாள் என்று சொல்வார்கள். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியும், இருந்தாலும் அர்ப்பணிப்பு திருநாள் சொல்லுவாங்க, தியாகம் அப்படி தான் நம்ம சொல்லலையா? அது மாதிரி, அதாவது தியாகம், ஒரு முகமது நபிக்கு அவர்களுக்காக ஒருவர் தன்னுடைய குழந்தையை வந்து தியாகம் பண்ணுவதற்காக இந்த காலகட்டத்தில் அவருக்கு பதிலாக ஆட இதை கொடுத்தாண்டு ஒரு கதை ஒரு இதை சொல்லுவார்கள். ஆக இது அர்ப்பணி திருநாள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 படங்கள் திரையிடப்பட்டிருக்கின்ற 8 படம், எந்த திரைப்படமும் திரையரங்கு நிறையவில்லை. ஆனால் இங்கே நடந்திருக்கிறீங்க, அந்த பெருமாளுக்காகவா? நான் பெருமாளுக்காக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பெருமாள் எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. அவர் ஒரு போன ஒரு இதுல நான் விழாவில் சந்தித்தேன், அன்னைக்கு எனக்கு போன வாரம் அன்னைக்கு என்ன சொன்னாரு, அதோட ஒரு 10 வாட்டி என்ன பேசியிருப்பாரு. நான் கூட சொன்னேன் ஒரு காலை நேரத்தா என்ன நினைக்கிறேன், இல்ல தம்பி இதுல மன்சூர் அலியான் ஓகே, எனக்கு இன்னும் ரெண்டு இடர்பாடுகள்லாம் இருக்கு, அவர்கிட்ட விஷயம் சொன்னேன், நான் இன்னொரு ஃபங்க்ஷன்ல நான் பேசுறேன் அப்படின்னு, இல்லைன்னா நீங்க வரணும்னு சொன்னாரு. நான் ஆக அந்த பெருமாளுக்காக வந்தேன், பெருமாளுக்காக வந்தேன். அது போல இங்கேயும் நிறைய பேர் பெருமாளுக்காக வந்திருக்கிறீங்க. இதை நான் ஏன் அவருக்கு அழுத்தி சொல்றேன்னா, இன்னைக்கு படம் நீங்க எடுத்துடலாம், நீங்க எடுத்துருங்க, குற்றம் என்ன எடுத்துடலாம், இப்போ என்ன அன்பு சோதரர் இன்னைக்கு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஜாகுபார் தங்கம், பட்டியல் சேகர், மன்சூர் அலிகான், நம்ம விஜயபொன்னி இவங்கெல்லாம் பேரரசு இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு தொழில்துறையோடு அவங்க போயிடல, எங்கள் வேலை முடிஞ்சது எங்கள் படத்தை கொடுன்னு பாக்கெட்டில் வச்சுட்டு போல, அவங்களும் படம் எடுத்து தங்கள் முதலீடை வைத்து கடன் வாங்கி சொத்துக்களை விற்று சுகத்துக்களை விற்று இந்த படம் எடுத்து இந்த படத்தில் புரண்டு எழுந்து இதில் லாபம் ஈட்டினார்களா நஷ்டத்தை பெற்றார்களான்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய வச்சுக்கிறாங்க. அதனால படம் எடுப்பது என்பது மிக எளிதானது அல்ல, ஆனால் இன்னும் மிக எளிது. ஏன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி இங்கே வந்துருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும், எல்லா பத்திரிகை நண்பர்களாக நீங்க அனைவரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துருக்கிறாங்க, உங்களெல்லாம் தெரியும் அட்வான்ஸ் டெக்னாலஜி, யாரும் படம் எடுக்கலாம். அவ்வளவு உங்களுக்கு கேமரா கிடைக்குது, லைட்ஸ் கிடைக்குது, முன்னாடி லைட்டை தூக்கிட்டு வரணும், இன்னைக்கு வந்து எல்இடி லைட்ஸ், சும்மா பேப்பர் மாதிரி கொடுக்கலாம், எடுத்து ஒட்டிட்டு போயிடலாம், அவ்வளவு பிரைட்டா இருக்குது. அதே மாதிரி ஜிம்மி ஜீப்புன்னு சொல்றது, அப்புறம் ஸ்டடி கேம்னு சொல்றது, கையிலே ஸ்டடி கேம்லாம் வருது, 6000, 10000, 1.5 லட்சம், 2 லட்சத்துக்கு, அவ்வளவு டெக்னாலஜி இல்லை, அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருக்குது. நீங்க எல்லாரும் படம் எடுக்கலாம், விதவிதமாக எடுக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் செய்து கொண்டிருந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃப்ரீலான்சிங், வீடுகளில் உட்கார்ந்து பெண்கள் செஞ்சிடறாங்க, அந்த அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்ன, கரெக்டாக கேரக்டரைசேஷன், சரியான கதை, இந்த கதைக்கு யார் நடித்தால் நன்றாக இருக்கும் என்ற தெளிவான சிந்தனை. அந்த சிந்தனை இல்லாததால் நம்ம சிதறி விடுகின்றோம், ஜனங்களை ஈர்க்க மறுத்து விடுகின்றோம். இது வந்து யாரும் சும்மா பார்க்கறது இல்லை, பணம் கொடுத்து பார்க்க, இன்றைய நீங்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு பெருமாளுக்காக,
ஆனால் மற்றவர்கள் இந்த திரையரங்குகளுக்கு வர வேண்டும் என்றால் அந்த படம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மீடியாக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய வந்திருக்கிறாங்க, சந்தோஷம், மீடியாக்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த படத்தை நாம் ஜனங்களுக்கு சொல்வதற்காக உள்ள காலம் இருக்குது பாருங்க. மீடியாவில் வந்து நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்குது. பட்டியல் செய்கிற ஒரு பையனை கிலோ வச்சிருக்கிறாரு, நல்ல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் போட்டி போட வேண்டியிருக்குது. அந்த மீடியாவில் போய் பணம் செலவழிச்சு 4 கோடி செய்கிறேன், 5 கோடி செய்கிறேன்னு அங்கே கட்டுப்பாடுகளை கொண்டு வரும்போது அந்த கட்டுக்காடுகளை நாம் கட்டுப்பட்டு மடங்க மறுக்கிறாங்க. சின்னவர்களாம் கட்டுப்பட்டு நடந்துறாங்க. நான் ஓப்பனாக சொல்றேன், எனக்கு வெக்கம் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. சின்ன ஆளுங்க கட்டுப்பட்டுறாங்க, ஆனா பெரிய ஆளுங்க கட்டுப்படுறதில்லை. அப்படி கட்டுப்படாம போவதா இல்லை, அந்த சங்கங்களில் சில சமயம் சங்கடங்கள் உண்டாகின்றன. இதை செய்யறதா, எப்படி செய்யறது, என்ன செய்யறது? ஆக நமக்கு எல்லாருக்கும் இந்த தொழில் வேணும். எல்லாரும் தண்டவாளத்தில் ட்ரைவ் பண்ணா தான் நமக்கு தொழில் நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த ஒழுங்குமுறைக்கு கட்பட்டு நம்ம செயல்பட்டால் தான் நமது தொழில் சிறப்பாக இருக்கும். நாம் செலவழித்த எந்த பணமும் தெரிஞ்சு வரும். நீங்க செலவழித்தது நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். இதே படம் வெற்றி எடுக்கும்போது உங்களுக்கு பல வழியில் சந்தோஷம் ஏற்படும். ஆனால் அந்த வெற்றியை நாம் பெற வேண்டும் என்றால் பல கட்டுப்பாடுகளும் கரைகளும் நமக்கு வேணும். கரைக்குள்ள ஒன்னா தான் அந்த 6 கரை மீறி விட்டால் அது காட்டாது, எங்கேயும் யாரையும் அழிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால நம்மளும் கரைக்குள்ள ஓடணும். ஆனால் அந்த கரையை ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கணும், அவன் நோயண்டியில போகக்கூடாது. நம்மள நோயண்டியில பிடிச்சிட்டு அவன் நோயண்டியில போட்டா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்? அதே மாதிரி நம்ம தண்ணி அடிக்கிற பிடிச்சி ஊதுன்னு சொன்னா ஊதலாம், அவன் தண்ணி அடிச்சு நம்ம ஊத சொன்னா எப்படி இருக்கும்? அது போல இதை கட்டுப்பாடை கொண்டு வருகிறவளும் கட்டுப்பாடா இருக்கணும். அப்பதான் இது மிகச்சிறக்கும். அதனால குற்றம் நடந்தது என்ன, இந்த குற்றம் எங்க நடந்தாலும் தப்பு தான். அது நான் செஞ்சாலும் தப்பு, ஜாகத்தவங்க இன்னைக்கு செக்ரட்டரியா இருக்கிறாரு அவர் செஞ்சாலும் தப்பு. இந்த குற்றங்களை நாம் களைய வேண்டும். குற்றங்களை கலந்தால் குற்றம் நடந்தது என்ன என்பது மாபெரும் வெற்றியை பெறும். ஆகவே இந்த குற்றம் நடந்தது என்ற இந்த திரைப்படம், அதில் நடித்த நடிகர்கள், அதன் இயக்குனர், அதனுடைய பாடல் எழுதியவர், இசையமைப்பாளர், இவர்களையெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிற்கின்ற அந்த பெருமாளவர்களும் லாபத்தை இயக்கி இந்த துறையில் மிக மிக சாதனையில் பிறந்து மீண்டும் மீண்டும் பல படங்களை எடுத்து வாழ்வழிக்க வேண்டுமாய் வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு என்னுடைய பிரத்யேகமான வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக பிரம்மாக்கள், அண்ணன் திரு கலிப்புலி சேகரன் அவர்கள், கில்டு செயலாளர் அண்ணன் அதிரடி ஆக்ஷன் ஹீரோ ஜாக்வார் தங்கம் அவர்கள், ஆமாம் நிறைய ஆக்ஷன் பண்ணிட்டார், மாஸ்டராக இருந்தார், செயலாளர் ஆனம ஹீரோ ஆகிட்டாரு. அப்புறம் பிஆர்ஓ சங்க தலைவர் அண்ணன் விஜயமுரளி அவர்கள், அப்புறம் அதாவது சினிமாவில் நடிக்கும் போது மட்டும் அதிரடி இல்லை, எந்த மேடையில் ஏறி பேசினாலும் அதிரடி அடிக்கிற நம்ம அண்ணன் திரு மன்சூர் அலிகான் அவர்கள். ஒரு நாள் இதே ஸ்டேஜில் நான் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு படம், தெலுங்கில் நயன்தாரா நாகார்ஜுனா நடித்த படம், ஒரே ஒரு பேனரில் அவங்க கையில் ஒரு டாட் இருக்கும், அதை வச்சு அன்னைக்கு பேசி அசத்தி எடுத்துட்டார். இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பேசினார். அப்புறம் பேரரசு சார், அவர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதர். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புலியோட இசை வெளியீட்டு விழாவில் அவரோட பேசி தான் உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக மீடியா இணையதளங்களில் வந்து டிஆர் சார் மிகப்பெரிய பேரை வாங்கிட்டு போயிட்டார். அந்த மாதிரி நல்லா பேசுவாங்க. அப்புறம் வந்து சார், நாங்கள்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது வாய்ப்பு தேடி போய் கேட்டு, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படத்தோட டைரக்டர் அண்ணன் பிரவீன் காந்தி அவர்கள், ஹீரோ தொல்லல்னு ஒரு படத்தில் ஹீரோவும் நடித்தார். அப்புறம் காணா உலகநாதன் சார், அப்புறம் பாலா சார் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து வியாசர்படிக்காரங்கன்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த தம்பி, இந்த பாடல் எழுதின தம்பி, அவருக்கு வந்து சில்லாட்டா பில்லாட்டா எழுதியிருக்கேன்னு சொன்னார். அவர் விருப்பம் இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய என்னுடைய டப்பிங் படங்களில் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காத்திருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருந்தார். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர், கண்டிப்பாக பிரத்யேகமாக அவங்கள பாராட்டி ஆகணும். நான் உண்மையிலே எல்லாரும் சொன்ன மாதிரி முந்தா நாள் டான்ஸ் மாஸ்டர் மதியவர்களும் தம்பி ஐயப்பன்
நம்ம விஜயவல்சன் இசை ஒளிப்பதிவாளர் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்து இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னாங்க. அவங்களுடைய டிசைன் எல்லாம் பார்த்தேன். நான் டப்பிங் படங்கள் தான் பண்ணுறதா இருக்கு. நான் டப்பிங் படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் வந்து வேறு வேறு படங்கள்னு சின்ன பிஸ்னஸ் விஷயங்களில் கொஞ்சம் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒருவேளை அந்த எண்ணத்தில் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாதாரண மனநிலையில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது, பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் இந்த படத்தை சார்பாக வச்சு, இந்த குற்றம் நடந்தது என்ன இந்த படத்தை சார்பாக வச்சு, இந்த திரையுலக ஜாம்பவான்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் விண்ணப்பம், அடுத்தடுத்த மேடைகளில் நீங்களும் பேசுங்க, அதுக்கான விஷயங்களை செய்யுங்க. இந்த டிஜிட்டல் சினிமா அப்படிங்கிறது ஒன்று உருவானதுக்கு பின்னால் தமிழ் சினிமாவில் அண்ணா விஜயமுரளி அண்ணா உங்கள்ட்டையும் நான் கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கீங்கன்னா, இந்த டிஜிட்டல் சினிமா உருவானதுக்கு பின்னால் இந்த திரைப்படங்களுக்கு சாட்டிலைட் ரைட்ஸுங்கிற ஒரு ரைட்ஸ் வந்து சமீப காலமாக இல்லாமல் போயிடுச்சு. நான் டப்பிங் பண்ணுற டப்பிங் படங்கள் கூட 35 லட்சம் 50 லட்சம் சொல்லி 1 கோடின்னு சொல்லி சாட்டிலைட் ரைட்ஸ் போகுது. நேரடியாக எடுக்கப்படக்கூடிய தமிழ் படங்களை 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இது வந்து திரையுலக ஜாபவான்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு வரைமுறைப்படுத்தணும். இதோட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே கலைப்புலி சேரன் அண்ணன் சொன்ன மாதிரி கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ராலி வந்துருச்சு, சிம்மிசிப் அப்படிங்கிறது மினி சிம்மிசிப் வந்துருச்சு அப்படின்ற வசதிகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்படை தொழில்நுட்ப அறிவு கூட இல்லாதவங்க கூட சினிமாவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. பட் அது அவங்களுடைய குறை இல்லை. பட் அவங்க மாதிரி ஆட்கள் வரும்போது, இப்போ நம்ம ஜிவி பெருமாள் சார் மாதிரியான ஒரு தயாரிப்பாளர், ஏன்னா இங்கே பார்த்தா அவர் பேரை சொன்னாலே கிளாப்ஸ் அடித்தாங்க, நிறைய விசில் அடித்தாங்க. அவங்க மாதிரியான தயாரிப்பாளர்கள் எங்கே சம்பாரித்து எப்படி சேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்களோ தெரியாது. அவங்க கொண்டு வந்து இங்கே சினிமா எடுக்க வர்றாங்க, சினிமா வாழ வைக்கணும்னு வர்றாங்க. அப்போ ஒருவேளை தொழில்நுட்பம் தெரியாத ஒரு வகையான தொழில்நுட்ப கலைஞர் ஒருத்தர், ஒரு டைரக்டரோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் அவரை ரெடி பண்ணி கொண்டு வந்தால் கூட இந்த மாதிரியான பெரிய சங்கத்து ஆட்கள் ஒரு தடவை அவங்களுக்கு உதவி பண்ணி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்களை, இல்லை தொழில்நுட்ப அறிவு இருக்கக்கூடிய கலைஞர்களை, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கலைஞர்களை சேர்த்து கொடுங்க. அவங்க கொஞ்சம் தரமான சினிமா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டிலைட் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு வரைமுறைக்கு கொண்டுட்டு வந்து அதிக விலை இல்லைனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விலை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அதுக்கு சின்ன தடையாக இருக்கிறது என்னென்னா, ஆடிஸ்கில் இருக்கிற சினிமாவை எல்லா சேனலுக்கும் வித்துற முடியும் அப்படிங்கிற பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சேட்டலைட் ரைட்ஸ்காரங்க நிறைய பேர், அதனால தான் 200 படங்களுக்கு மேலே பண்ணிட்டேன், எல்லா படத்தையும் சேட்டலைட் வித்துருக்கேன் நான். அவங்க எல்லாருக்குமே என்னென்னா, என்னப்பா யார் நம்பியா படத்தை வாங்குறது, நம்ம ஆடிஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம், அதுக்கப்புறமா இன்னொருத்தண்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா நான் காசு கொடுத்துட்டு அவங்க கூட போய் நான் கேஸ் போட்டு தண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால இதை ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை நம்ம கில்டோ இல்லை புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய அண்ணன் கலைப்புலி சேகரன் அவர்களின் டிஜிட்டல் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமோ அல்லது நம்ம அதிரடி மன்னன் மன்சூர்லிகன் சாருடைய அமைப்போ, நீங்கள் எல்லோரும் அதை ஒரு வரைமுறைப்படுத்துங்க. ஒருவேளை அவங்களே உங்களை தேடி வர முடியாத சூழ்நிலை இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் கூட தேடுங்க, உங்கள் நம்ம பிஆர்ஓக்கள் மாதிரியான ஆட்கள், ஏன்னா அவங்க எப்படியும் கண்டிப்பாக புதுசாக அவரவங்களுடைய தொடர்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்தில் பார்க்கும்போது ஏதோ அரைகுறை மனசோடு வரும்போது அந்த படம் பார்த்த படம் ரொம்ப தரமாக இருக்குது. சசிதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா கண்டிப்பாக சசிதர் இன்னைக்கு சினிமா கன்ஃபார்ம் 8 சினிமா அனுப்பினாலும் சரி, தெலுங்கில் பேசுகிற தப்பாக நினச்சிக்காதீங்க, அவருக்கு அது கொஞ்சம் புரிய அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னேன். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அண்ணன் பேசும்போது எல்லாமே சிஜின்னு சொன்னாங்க, பாகுபலி மட்டும் சிஜி இல்லைங்க. நான் ஒர்க் பண்ணி இப்போ சமீபத்தில் வெளியான செல்வந்தன் படம், அது வந்து ஒரு சோசியல் சினிமா தான், ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான், வில்லேஜில் எடுக்கப்பட்ட சினிமா மாதிரி தான் தெரியும். உண்மையிலே பாகுபலியோட அதிகமான சிஜி அந்த படத்தில் தாங்க, அந்த அளவுக்கு அதில் சிஜி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த படத்தோட காட்சி அமைப்பை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படத்தில் 80% வந்து சிஜி தான். இதை செய்யணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம மணி இந்த படத்தில் இதுவரைக்கும் டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டு முத டான்ஸில் சென்று செய்கிற ஆடி இருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். தப்பி விஜயவல்சன் அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்ணுறேன். ஜாம்பவான்கள் நீங்கள் எல்லோரும், நம்ம பட்டேல்சேகர் சார் விட்டுட்டேன், பட்டேல்சேகர் சார்னு சொன்னாங்க, நீங்களும் வியாசர் பாடியில் வந்திருக்கீங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சன்னன் டைரக்ட் பண்ண ஒரு படத்தை கூட நான் தெலுங்குலேருந்து தமிழ் பண்ணியிருக்கேன், அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. தலைக்கு ஒரு ஸ்டைலிஷாக ஒரு லுக்கு கொடுத்த பில்லா படத்தோட டைரக்டர் விஷ்ணுவர்தன் தான் அவங்களுடைய சன்னு. அப்புறம் இன்னொரு சன் வந்து கிருஷ்ணா சார், வியாபாரம் நிலைமை டைரக்டர் ஹீரோ அவருடைய அவங்க
யாரோட என்னோட பிடிப்பேன் அவரு கரெக்ட். அவர் தயாரிப்பாளராக இருந்து நிஜ வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார். ஓகே, மறுபடியும் மறுபடியும் உங்க எல்லார்ட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி ஜீவி பெருமாள்னு பேரை சொன்ன உடனே அத்தனை பேர் விசில் அடிச்சு அட்டகாசம் பண்ணிட்டீங்க, ஏகப்பட்ட கூட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க, அதே மாதிரி கூட்டத்தை கொண்டுட்டு வாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது ஒரு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா பைனான்ஸா, முடிஞ்சு போன படத்துக்கு எதுக்குன்னா பைனான்ஸ். ஏதாவது உங்களுக்கு தெலுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வேற நான் சொன்ன தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நீங்க எல்லாரும் இந்த பெரிய ஜாம்பவான்கள் அத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்க உங்களால பேச முடியுங்கிறதுனால தான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். பைக் வாங்கிட்டு சொல்லுங்க. அதான் இன்னொரு தடவை, அதாவது என்னன்னா என்னுடைய கருத்தா என்ன, நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்க, என்ன இருந்தாலும் நீங்க ஏற்கனவே எனக்கு முன்னால உலகத்துக்கு வந்துட்டீங்க, நான் உங்க பின்னால வந்திருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு இதை பேசுங்க, ஒரு வரைமுறைப்படுத்துங்க. 1 crore பணம் போட்டோ இல்ல வந்து 50 lakh பணம் போட்டோ எடுக்கக்கூடிய படத்தோட தயாரிப்பாளருக்கு ஒரு மினிமமா ஒரு வருமானம் இருக்கு அப்படின்னா சாட்டிலைட்ல அந்த வருமானம் இருந்துச்சு, அது இன்னைக்கு இல்லாம இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மனசு வச்சு வருமான வந்து வரைமுறைப்படுத்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். ஒருவேளை பெருமாள் சார் கூட உதவியா இருக்கும். மீண்டும் மீண்டும் வியாசர்படி மக்களுக்கும் இந்த படத்தின் அனைத்து முக்கியமா சொல்ல மறந்துட்டேன், அந்த திருமலைங்க அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இதை எது சொன்னாக்கா அந்த திருமலை பாராட்டணும்னு நினைச்சேன். திருமலா, திருமலா அவரு வந்திருக்காரா இல்லையா? வரல. ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஒரு காலத்துல இவங்க மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் சினிமா பண்ணும்போது இந்த மாதிரி அரங்கில் வந்து கோடா கட்டி அதுல வந்து லைட்ஸ் வச்சு லைட் வெளியே தெரியாத அளவுக்கு சினிமா எடுத்தாங்க, நடிகர்கள் வந்து நல்லா அழகா காமிச்சாங்க. இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு இந்த சிஜி வந்ததுனால. அண்ணா நம்ம கலைப்புலி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் லைட்டு கமிட் பண்ணி சினிமா எடுத்துட்டு சிஜியில் கட் பண்ணிக்க அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒளிப்பதிவாளர்கள், அப்படி பண்ணி பேர் வாங்குற ஒளிப்பதிவாளர்கள் மத்தியில் இந்த திருமலாவும் இந்த விஜயவர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு தடவை பத்திரிகையாளர்கள், இணையதளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி, வணக்கம்.